ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே விண்ட் பிரேக்கரோட எபிசோட் 11 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். எப்பவும் போல நம்மளோட ஹீரோ ரோட்ல நடந்துட்டு போக, அதே சமயத்துல சுவோ அண்ட் நீரே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா வந்து இவன்ட்டு பேசுறாங்க. ஏ குட் மார்னிங் சாக்குரா அப்படின்னு சொல்லி நார்மலா பேசும்போது என்ன நினைக்கிறேன். ஒருத்தனோட போயிட்டு வெளியில போனா ஒரு பெரிய கேங் இவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஏ நீ என்ன பெரிய
பெரிய ஆளா, அந்த பொண்ணு எனக்கு தான், அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இந்த கீரியு வந்து நினைச்சு பாத்துட்டு இருந்தா, ஏன்னா இந்த பொண்ணு இவனோட ஆக்சுவல் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லங்க. இந்த பொண்ணு இவன் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் காப்பாத்தி கூல் டவுன் பண்றதுக்காக இந்த ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கான். சோ இந்த சத்தம் கேட்ட நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வெளியில வந்து, டே எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகேவும் சாகுராவும் அங்க ஃபைட் பண்றதுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த கீரியோக்கும் இது ஒரு ரிலீஃபாவே இருக்கு. பரவாயில்லப்பா, நமக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி, அட் த சேம் டைம் சுவோ என்ன பண்றா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உன்னை பாதுகாக்கிறேன், சோ நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்றான். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட நிறைவோ அந்த பயப்படுற லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்மளோட சாகுரா வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இப்போ வந்து இந்த புது கேரக்டர் சுகே இருக்கான்ல, அவன் சமையா ஃபைட் பண்ணுவான்னு பார்த்தா அந்த பசங்க கிட்ட அடி வாங்குறாங்க. எல்லாருமே என்னடா இவன் ஸ்ட்ராங்கஸ்ட் சொன்னாங்க, ஆனா இப்படி அடி வாங்குறானே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அவன் என்ன பண்றான், என்னோட விர்ச்சு என்னன்னா எப்பவுமே ஆப்போனன்ட்ஸ் தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்களை நான் வெளுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் டே ஒரு அடி ஒன்று விடுவா பாருங்க, வேற லெவல் பக்காவா இருக்கும். சாகுராவே வாவ், இவனும் ஸ்ட்ராங் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாவே இந்த ஃபைட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஃபங்கி காய் இருக்கான்ல கீரியு, அவன் என்ன பண்றான், அவன் முன்னாடி வர ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம சாகுரா கிட்ட தள்ளி விட்டுட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ற, ஃபைட் பண்ணடான, எல்லா ஆளுகளையும் என்கிட்ட தள்ளிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஃபைட் பண்ண தெரியாதா, நீ ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைச்சா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சாகுரா இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறான், ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் எல்லா பசங்களையும் என்கிட்ட விட்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க போதுதான் சுபோ சொல்றான், ஏ கீரியோ நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த பொண்ணை நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அட்டாக் பண்ண வந்த பசங்களை இவன் இவளோட ஓன் ஃபைட்டிங் ஸ்டைல்ல ஒரு போஸ் ஒன்று கொடுத்து அடிப்பா பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருந்த கீரியோ, ஓகே இப்ப நான் கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க போதுதான் சாகுரா சொல்ற, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எல்லா பசங்களையும் நீ ஏகிட்டே விடு, நானே அவங்களை அடிச்சு துவைச்சிடுறேன்னு சொல்லும் போது இவனுக்கு செம ஹாப்பி ஆயிடுதுங்க. ஓ சாகுரா நீ செம கிரேட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டு கொஞ்ச நிமிஷத்திலே முடிஞ்சே போயிடுதுங்க. அப்பதான் ஃபைட் முடிச்சோடே சுகே சொல்ற போஃப்ரினோட அந்த ஃப்ரேஸ, இங்க இருக்கிற எல்லாரையும் நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், சோ எவனும் இந்த இடத்தை வந்து அட்டாக் பண்ண நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஃப்ரேசஸ் சொல்றாங்க. சாகுரா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த கீரியோ என்ன பண்றா, சரி சரி ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் போன் நம்பர் என்னன்னு சொல்லி கேக்குறான். கேக்கும் போது இது போன் நம்பரா, என்ன இவன் இப்படி கேக்குறான்னு சொல்லிட்டு இவனோட போனை புடுங்கி அவனே போன் நம்பரை எடுத்துக்கிறாங்க. அப்பதான் இவன் கான்டாக்ட்ல யாரு இருக்காங்கன்னு பார்த்தா வெதர் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சரி இனிமே வெதர் ரிப்போர்ட் கேட்கணும், நம்ம சாகுரா கிட்டே கேட்கலாம் போலேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் பை ஒன்னா எல்லாருமே அவங்க கான்டாக்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் காலையில நம்ம டாஜ்மஹாலோட ரெஸ்டாரண்ட்ல இவ சாப்பிட்டு இருக்க போது அந்த போனையேதாங்க பாக்குறாங்க. ஏன்னா அந்த குரூப்ல ஒவ்வொருத்தரா சாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டே இப்பதான் நம்ம போய் ஸ்கூல்ல பாக்க போறோம், எல்லா விஷயத்தையும் பேசுறீங்களேடா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துலதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது, நேத்து கிரேட் கேப்டன் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி இவங்க பேசியிருப்பாங்க, சோ அப்படின்னா என்னன்னு சொல்லி கேக்குறதுக்காக அந்த குரூப்ல போய் சாட் பண்ண பாக்குறான். ஆனா எல்லாருமே டைப் பண்ணி டைப் பண்ணி இவ சம காண்டா வராங்க. சரி நம்ம ஸ்கூலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்குள்ள போயிட்டு கதவை ஓபன் பண்றான். எல்லாருமே ஏ சாகுரா குட் மார்னிங் அப்படின்றாங்க. டே இதே தானடா அந்த குரூப்லயும் பேசுறீங்க, இப்ப என்னடா அதே விஷயத்த இங்கேயும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு மூணு ஆளுங்க இந்த ரூம்குள்ள வராங்க. அவங்க யாருன்னா டாப் டீமோட கிரேட் கேப்டனும் செகண்டரி கேப்டன்ஸும் அங்க இருக்காங்க. இதுல ஒரு சில ஃபேசஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபேசஸாவே தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏ இந்த ஃபர்ஸ்ட் இயரோட கிரேட் கேப்டனா யாரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க, இல்ல யார் யாரெல்லாம் இந்த ஓட்டு போட நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட சுவா கைய தூக்கி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. நம்மளோட சாகுராக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, ஓ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சுவோ இன்ட்ரெஸ்டடா இருப்பான்ட்டு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் சுவோ சொல்றா, ஓகே கிரேட் கேப்டன் ஆவறதுக்கு நான் நம்மளோட சாகுராவை சஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற. இதை கேட்ட சாகுராக்கு பெரிய ஆச்சரியமாயிடுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.